இந்திய அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் வலுவிழந்த ஒரு சூழ்நிலையில் புதிய செய்திகள் தற்போது ஆதாரப்பூர்வமாக ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கட்சி ராஜசேகர் ரெட்டியினுடைய மகனால் துவக்கப்பட்ட ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் அவருடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கப் போவதாகவும் அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை ஆந்திர மாநிலத்தில் டி கே சிவகுமார் தனியாக ரகசியமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தியை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண ரெட்டி அதாவது பிஜேபியினுடைய எம்எல்ஏ ஒருவரும் உறுதி செய்திருக்கிறார் என்பதுதான் தற்போது பரபரப்பான தேசிய அளவிலான பிரச்சனையாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அதாவது கடந்த மாதம் தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய தோல்வியை ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்தார் அதற்கு காரணம் அவருடைய கட்சியினுடைய நடவடிக்கைகள் ஆந்திராவில் எதிர்போக்கை அவருக்கு ஏற்படுத்தியது என்பதையும் நாம் பார்க்க முடிந்தது மாநிலத்தில் நடந்த நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனுடைய கட்சி வரும் பதினோரு இடங்களையும் நாயுடு நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களையும் பவன் கல்யாண் மற்றும் பிஜேபி ஒரு பெரும் வெற்றி அங்கே பெற முடிந்ததை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு இடங்களை மட்டும் வெற்றி பெற்றது நாயுடு பதினாறு இடங்களையும் பவன் கல்யாண் நாலு இடங்களையும் பிஜேபி ஒரு இடங்களையும் இருபத்தி ஐந்து இடங்களில் அவங்க வெற்றி பெற முடிந்தது இந்நிலையில் நாயுடு கடுமையான பழிவாங்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிகின்றது ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் மீது பல ஊழல் வழக்குகள் இருப்பதனால அதை துரிதப்படுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் மாநில ஊழல் பிரிவுகளின் மூலமாக இந்த தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே பதினோரு இடங்களில் மட்டும் நூற்றி எழுபத்தி ஐந்தில் வெற்றி பெற்று அவர் மிகப்பெரிய மன அதிருப்தியில் அதாவது ரொம்பவே ஒரு சோகமான முடிவில் அவர் மீண்டும் ஒரு தேசிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமக்கு தேவை என்று அவருடைய ஆலோசகர்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்வதற்கு முடிவெடுத்து டிகே கே சிவகுமார் மூலம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார் இது எல்லா ஊடகங்களிலும் அநேகமாக வெளியாகி கொண்டிருக்கிறது இன்று அது முழுமையாக வெளியாகும் இந்த சூழ்நிலையில் பல்வேறு டிமாண்ட்ஸை அவர் வந்து டிகே கே சிவகுமாருக்கு வைத்திருக்கிறாராம் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வராக தான் எப்போதும் இருப்பதாக எனக்கு வாக்களிக்க வேண்டும் ஆந்திர பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படியெல்லாம் பல விஷயங்களை அவர் வைத்திருக்கிறார் குடும்பத்தில் அண்ணனும் தங்கையும் தான் இதில் போட்டி வேறு யாரும் போட்டி இல்லை தன் தந்தை ராஜசேகர் ரெட்டி மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டாளர் இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய பாடுபட்டவர் மிகப்பெரிய அளவிலான அவர் சிறுவயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர் அதனால் தற்போது காங்கிரஸ் கட்சியில் கடந்த காலங்களில் நடைபெற்ற சில விரும்பத்தகாத நடவடிக்கையின் மூலமாக நூற்றி ரொம்ப ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் அவர் சிறையில் வைக்கப்பட்டார் அது அவருக்கு மனசில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இடையிலே பாரதிய ஜனதாவுக்கு கடந்த ஆண்டுகளில் எல்லா சட்டங்களுக்கும் முரணான சட்டங்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு கொடுத்ததையும் நாம் பார்க்க முடிந்தது அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியின் மாற்றாக ஒரு எதிர்ப்பலை அவருக்கு இருந்த நோக்கத்தில்தான் இந்த ஆதரவை கொடுத்திருக்கிறார் ஏன் நேற்று கூட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நான்கு எம்பிக்களை சபாநாயகர் ஆதரவுக்காக அவர் கொடுத்திருக்கிறார் இது கூட ஒரு அரசியல் சாணக்கியத்தனமாக இருக்கலாம் ஒருவேளை நாங்கள் அந்த பேச்செல்லாம் நடத்தவில்லை அப்படி என்று கூட நடிப்பதற்கு இருக்கலாம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நாளின் மூலமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிட முடியாது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது குழப்பமாக இருக்கின்றது ஏனென்றால் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தவறை செய்தார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ப சிதம்பரம் தான் இந்த தவறை செய்தார் இறந்து போன ரோசையாவுக்கு வயதின் காரணமாக அவரை மீண்டும் அவரை ராஜசேகர் ரெட்டிக்கு பின்னால் மாநிலத்தினுடைய முதல்வராக ஆக்கி அதன் மூலமாக இவர் வெளியே செல்வதற்கான நடவடிக்கையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலம் கடும் கடுமையான நடவடிக்கை எடுத்தது தான் அக்கட்சி வலுவடைந்தது இன்றைக்கு ஆந்திராவில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு இடங்கள் கூட அவர்கள் பெற முடியவில்லை ஆனால் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வைத்திருப்பார்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உண்மை இந்த சூழ்நிலையில் ஜெகன்மோகன் காங்கிரஸ் கட்சி தனது தாய் அமைப்பான தந்தையினுடைய மிகப்பெரிய புகழுக்கும் அரசியல் செல்வாக்கிற்கும் காரணமான அந்த கட்சியோடு அவர் தனது கட்சியை இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு தென்னிந்திய மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் பார்க்கப்படுகின்றது இதன் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி இரண்டு செய்திகளை நாம் உறுதிப்படுத்த முடியும் ஒன்று ஒருவேளை டி கே சிவகுமார் மூலமாக அவருடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு முடிவாகி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைகின்ற போது ஆந்திர பிரதேசத்தில் நாயுடுடைய கட்சியும் நம்முடைய ஜெகன்மோகன் ஒய்எஸ்ஆர் கட்சியும் இரண்டு கட்சிகளாக உருவெடுக்கும் இரண்டாவது அப்படி ஒரு சூழல் உருவானால் மத்தியிலே நிச்சயமாக வலுவான ஒரு அரசை உருவாக்குவதற்கு நாயுடு முயற்சி செய்வார் ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் அவர்கள் இனி இணைவதற்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் தாக்கத்தில் தான் இந்தியா கூட்டணி தொடர்கின்றது இப்படி பல அரசியல் திடுக்குத்தனங்கள் மாற்றங்கள் எதிர்பாராத விளைவுகளெல்லாம் தொடரப்போகிறது அதுதான் அரசியல் ஆக இந்த பேச்சு நேற்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் குறிப்பாக நியூஸ் ஏஜென்சிகளிலே ஆதாரப்பூர்வமாக இன்று காலை வரை வெளியாகி இருக்கின்றது அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது அவதானிக்க முடியாது ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் உண்மையிலே காங்கிரஸ் கட்சியோடு அவர் இணைவதற்கு காங்கிரஸ் கட்சி அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதா என்பதை பார்ப்போம் ஆனாலும் மிகப்பெரிய மன விசனமடைந்த நிலையில் ஏமாற்றப்பட்ட நிலையில் தனக்கு ஒரு வலுவான தேசிய கட்சி இருக்க வேண்டும் என்று அவர் நம்புகின்றார் அது அவருடைய பிரச்சார யுக்திக்கும் மிகப்பெரிய பலனளிக்கும் என்று நம்புகின்றார் ஆகவே தன் தங்கையோடு ஏற்பட்ட முரண்களை எல்லாம் கலைந்து அவர் குடும்பத்திற்குள் பேசிய பின்புதான் இந்த ஊழல் வழக்குகளிலிருந்தும் மத்திய அரசினுடைய அழுத்தங்களில் இருந்தும் தப்பிக்க வேண்டும் என்பதற்கு ஒரே வழி ஒரு தேசிய கட்சியோடு தங்கள் அதுவும் தாய் அமைப்போடு சேருவதுதான் நல்ல முடிவாக இருக்கும் என்று அவர் எடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றது எமது தளத்திலிருந்து நன்றி